ஹை கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 11th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருடைய ஃபீலிங்ஸும் வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் முன்னாடி வந்தவங்க திடீர்னு எதையும் யோசிச்சுட்டு அழுதுகிட்டே பின்னாடி போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயின் இப்படி அழுதுட்டு இருக்கிற விஷயத்த ஹென்ரியும் பார்த்துடுறாரு. அவருக்கும் புரிஞ்சிருது ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால அவரும் மனசு ஒடிஞ்சு போய் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் நேராக ஜூசியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹென்ரி நல்லா குடிச்சிட்டு ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருக்காரு. மேல இருந்த நம்ம ஹீரோவும் தற்செயலா ஜன்னல் திறந்து பாக்குறாரு. கீழே இருக்கிற நம்ம ஹாரியும் பாக்குறாரு. சரி போய் பேசுவோம் அப்படின்னு கீழே இறங்கி போனா ஆல்ரெடி ஹென்ரி ஹீரோ மேல பயங்கர கோவத்துல இருந்தாரு. ஹீரோவை பார்த்த உடனே அவர் சட்டை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட முன்னாடியே இதுதானே சொன்னேன், நீ எங்களுக்குள்ள வந்தா நாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுவோன்னு. இப்ப சந்தோஷமா? நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஹீரோ இப்பவுமே சாரி தான் கேக்குறாரு. நான் என்ன பண்றது, என்னோட ஃபீலிங்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாரு. கோவத்துல ஹென்ரியும் ஹீரோவை பட்டு அடிக்கிறாரு. இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா அது உன்னால மட்டும்தான் முடியும், ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா இங்கிருந்து எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாரு. ஆனா ஹீரோ அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினால தூங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் சானும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. நேத்து நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ரொம்பவும் டயர்டா சோகமா வந்திருப்பாரு. இத சான் கவனிச்சிருப்பான். அப்பா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஒரு வேலை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க, நின்னு ஃபேஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்கிறாரு. இப்போ சான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு வெளியே வரும்போது வெளியே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஹீரோயினும் அந்த பாக்ஸை பாத்துறாங்க. சான் அதை எடுக்கிறப்பயே ஹீரோயின் அதை டக்குன்னு வாங்கிடுறாங்க. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ போ, இதை நான் உங்க அப்பா கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏன் சான் கையில இருந்து ரொம்பவும் பதட்டமா வாங்கியிருப்பாங்கன்னா, மக்கள் ஹீரோ மேல பயங்கர கடுப்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி டெலிவரி எல்லாம் வரும். சோ அந்த விஷயத்த சான் பாத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பெட்டிக்குள்ள ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காக நிறைய மோசமான விஷயங்கள் அனுப்பியிருக்காங்க. இங்க மீட்டிங்ல ஆளுக்கு நம்ம ஹீரோவை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தனால நம்ம கம்பெனிக்கே அசிங்கம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். இங்க பாருங்க, முதல்ல விசாரிக்காம நியூஸ பப்ளிஷ் பண்ணது நீங்க, அதை சரி பண்ண நினைச்சு நீங்க பண்ண தப்ப அவன் ஏத்துக்கிட்டான். ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் பேசிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து நியூஸுக்கு என்ன பிரச்சனை, அதை அப்படியே விட்டுருந்தா கொஞ்ச நாள்ல மக்களே மறந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்படி பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல, என் கொலீக்ஸ் எல்லாருமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, சோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோவமா போறாரு. ஆனா இந்த கான்வர்சேஷன்ல வாயவே திறக்காம இருந்தது மேனேஜர் மட்டும்தான். ஹீரோ இப்படி சோகமா போறத பாத்துட்டு என்ன ஒரு தைரியம் பாத்தீங்களா, இவன மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்ப கூட ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. யோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்னையா பேசிட்டு இருக்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் பாக்ஸ்ல இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய போட்டோஸ் எல்லாமே ரெட் மார்க் பண்ணி சில மோசமான வார்த்தைகள் நினைச்சேன். அடிச்சது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸை மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அதனால என் ஃப்ரெண்டை நான் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன், அதனால தான் அவன் நடிச்சிட்டான். என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவ கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. ஆரன் சொல்றா, நான் உன் கூட வரணும் அப்படின்னா என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணணும், நீ மாறிட்ட அப்படின்னு எனக்கு தோணணும், அப்படி நீ பண்ணன அப்படின்னா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல இவரும் அதுக்கு ஓகே சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்ப ஜூசி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய பையன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்றான். அவ்வளவுதான்பா, வீடு வந்துருச்சு, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க மூணு பேரும் கோரஸா, இல்ல வேணா அப்படிங்கிறாங்க. இல்ல இப்பதான் நீ டிஸ்சார்ஜ் ஆகிருக்க, கிச்சன்ல நின்னு கஷ்டப்பட வேணா, போய் ரெஸ்ட் எடு, நாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் போறோம், இவனையும் கூட்டிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு இவங்க மட்டும் இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. ஹால் ஃபுல்லா பூவாலே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு லெட்டர் இருக்கு, அவருடைய ஹஸ்பண்ட் தான் எழுதியிருக்காரு. இப்போ என் கண்ணுக்கு நீ ஒரு அழகான பொண்ணுதான் அப்படின்னு அதுல எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரும் வந்துட்டு ஜூசியை சமாதானப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, நான் டிவோர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டேன், நீயே என்ன துரத்து விட்டா கூட எனக்கு எங்க போறதுன்னு தெரியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல. அவரு டேபிள்ல ஒரு ரிங் பாக்ஸ் வைக்கிறாரு, இது ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இதை பார்த்த உடனே உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு மேல முடியாது, என்னை நானே ஏமாத்திக்கிட்டு
உன்னையும் ஏமாத்திட்டு இருக்கனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவரும் கேக்குறாரு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு. பதிலுக்கு ஹீரோயின் சாரி கேக்குறாங்க, என்னால அதை எடுத்துக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு நல்லா புரிஞ்சிருது, ஹீரோயின் பிரேக்கப் சொல்லதான் வராங்க அப்படின்னு. அதனாலயே ஹீரோயினை பேச விடாம, இல்ல இப்ப எதுவும் பேச வேணாம், நீ எது சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் இதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதனாலயே நிறைய குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல வரவனும் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு அவன் அடிச்சு விரட்டுறாரு, நீ ஓகேதானா, நீ ஏன் இவ்வளவு குடிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் கைய உதறி விட்டுட்டு, இல்ல நான் ஓகே இல்ல, நான் ஓகே இல்லாததுக்கு காரணம் நீதான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், எப்ப பார்த்தாலும் ஏன் முன்னாடியே வந்துட்டு இருக்க, நான் குடிக்கிறேன் குடிக்காம போறேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை, எதுக்காக என்ன தனியாவே இருக்க விட மாட்டேங்கிற, எங்கேயாவது போயிரு அப்படின்னு கத்துறாங்க. இத கேக்குற நம்ம ஹீரோவும், நீ என்னால் தான் அழுதுட்டு இருக்கியா, நீ அழறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னா என்ன மன்னிச்சிரு, பிளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் சொன்ன விஷயம், எங்காவது போயிரு அப்படின்னு கத்திருப்பாங்க, அதையே தான் நம்ம ஹென்ரியும் சொல்லியிருப்பாரு. இங்க எல்லா பிரச்சனையும் முடியணும் அப்படின்னா இங்கிருந்து எங்காவது போயிருன்னு சொல்லியிருப்பாரு. அதைதான் இப்ப யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. டக்குன்னு சான் கிட்ட போய் பேசுறாரு, நாளைக்கு நம்ம US போலாமா, உங்க பாட்டிய பாக்குறதுக்காக அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சானுக்கு புரிஞ்சிருது, ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு. ஏன்பா இங்க இருக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஆமாங்கிறாரு. சரிப்பா நம்ம போலாம் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். இங்க நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா நிறையவே யோசிச்சு பாக்குறாங்க. விடிஞ்சதும் ஹென்ரியை பாக்குறதுக்காக போறாங்க. என்ன ஆனாலும் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு தான் நிக்கிறாங்க. மெசேஜ்லயும் சொல்றாங்க, நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன், சீக்கிரவா அப்படின்னு. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஹென்றி வரவே இல்லை. ஆனா ஹென்றி இதெல்லாம் தெரிஞ்சுதான் வீட்டுக்குள்ளவே இருந்திருக்காரு. ஹீரோ மேனேஜர் கிட்ட போய் தன்னோட ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மேனேஜர் புடிச்சு கத்துறாரு, உனக்கு என்னடா பிரச்சனை, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீர்ந்து போயிரும், இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போறங்கிற, ஏண்டா எங்கேயாவது CEO தன்னோட எம்ப்ளாயிக்கு ஃபேனா இருப்பாங்களா, ஆனா நான் இருப்பேன், ஓ ஜாப் உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு பிடிக்கும், ஆனா ஹீரோ மனசு மாத்திக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிறாரு. கடைசியா அவர் ஃப்ரெண்டுகிட்டயும் உட்காந்து பேசுறாரு, உனக்கு எப்பயாவது என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன US வந்து பாரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அவருடைய ஃப்ரெண்டும் அழுதுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. இந்த தடவையும் ஹீரோயினை பேச விடாம, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் ரொம்ப நாள்லாம் பழகல, அதனால ரொம்பவும் சீக்கிரமாவே மறந்துடலாம், லெட்ஸ் பிரேக்அப் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் நினைச்சேன் அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு, ஆனா இப்பதான் புரியுது நீங்க ஒரு கைண்ட் பர்சன், என்கிட்ட மட்டும் இல்ல அங்க யார் இருந்தாலும் நீங்க அப்படிதான் நடந்திருப்பீங்க, அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொன்னது தப்பு, உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் நேத்து ரெஸ்டாரண்ட்ல விட்டுட்டு போன அந்த ரிங்கையுமே அவர்கிட்டயே கொடுத்துறாங்க. என்னதான் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு ரிலீஃபா இருந்தாலும் என்னால இப்போ ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. இவரும் அந்த ரிங்கை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆரன் இப்போ மீயோட வீட்டுலதான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு கையில பேப்பரோட ஆரனோட ஹஸ்பண்ட் நிக்கிறாரு. இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரிஞ்சா தான் போகுது, ஆரனுக்குமே பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா என்னோட லைஃப்குள்ள நீ வந்ததும் எத்தனை அழகான பொண்ணுங்க இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல நீ மட்டும்தான் அழகா தெரியவ, ஒருவேளை உனக்கு வயசாகி தோல்லாம் சுருங்கி போனாலும் அப்பா கூட என்னோட ஃபீலிங்ஸ் மாறாது, இப்போ மாதிரியே எப்போ உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன், இப்பயும் கூட வர முடியுமா ஆரன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த விஷயம் ஹேரனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது, ஆனாலுமே இன்னும் அதிகம் எதிர்பார்க்கறாங்க. இப்ப ஹீரோயின் கம்பெனில இருக்கும் போது ஜூசி வந்து பேசுறாங்க, ஆமா நீ ஹீரோ கிட்ட போய் பேசுனியா அப்படின்னு கேட்க, இல்ல அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூசி இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஹீரோ கம்பெனில வேலை பாக்குற ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, அவதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டானா. இத கேட்ட உடனே ஹீரோயின் உளுந்தடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. நேரா ஆபீஸ்க்கு போய் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, ஹீரோ வேலையை விட்டுட்டாராமே, எல்லாமே என்னாலதானே அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பர்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இந்த வேலை பிடிக்கல, அதனாலதான் ரிசைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. ஆனா இருந்தாலுமே ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, இல்ல எல்லாமே நம்மளாலதான் அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாரு, ஐயோ ஹீரோ US போறான்ல, அதை அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டனே, சரி அவங்க பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் ஏன் இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னு சொல்லாம விட்டுறாரு. இந்த விஷயம் தெரியாம ஹீரோக்கு கால் பண்றாங்க, வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எப்பவுமே மீட் பண்ற அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்கேயுமே இல்ல. ஹீரோ வழக்கமா போற அந்த கடைக்கும் போய் பாக்குறாங்க, பார்க்கு அப்படின்னு எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோவை பார்க்கவே முடியல. ஹீரோயினும் உடஞ்சு போய் வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் அவசர அவசரமா அவங்க ஒர்க்குக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ லிப்ட் ஓபன் ஆகுது, உள்ள இருந்து யாரோ வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் அவ்வளவு ஷாக்கு, ஏன்னா வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான், பட் ஆளே சேஞ்ச் ஆகி நிக்கிறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே இவரும் கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் ஷாக்ல அப்படியே பின்னாடி போக ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாரு. இப்படி இவங்க ஹீரோவரமும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் அவங்கள பாக்குறேன். அண்டில் தன் டாடா ஃப்ரம் இட்ஸ் எஸ்டி.